ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். வடகிழக்கு பருவமழை இன்று இரவு நாளை இரு தினங்களுக்கு அதி கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று இரவு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் அதி கனமழை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறோம். அது போக டெல்டா மாவட்டங்கள்லாம் அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் எச்சரிக்கை செய்திருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் பாதித்ததெல்லாம் உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் பாதித்திருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்வளவு பாதித்திருக்கிறது என்ன என்பதையெல்லாம் உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற 90 நீர்த்தேக்கங்களில் 53 நீர்த்தேக்கங்களில் 76% மேலாக தண்ணீர் இருப்பு இருக்கிறது. ஆகவே அதையும் எச்சரிக்கையாக நீர்த்தேக்கங்களெல்லாம் மழை வெயில் நேரத்தில் தண்ணீர் வரத்து எப்படி இருக்குது என்பதெல்லாம் சரிபார்த்து தண்ணீர் திறக்கிற வேலையை சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற 14,138 ஏரிகளில் 9,153 ஏரிகளில் 50% மேலாகவும் 3,691 ஏரிகளில் 100% மேலாகவும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதுவும் அதையும் நீர்வளத்துறை மூலமும் உள்ளாட்சித்துறை மூலமாகவும் அதை கண்காணிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நம்முடைய தம்பிமார்கள் கேட்டீர்கள், இது மீனவர்கள் கடலுக்கு சென்றவர்கள்லாம் பத்திரமாக திரும்பி வந்தார்களா என்று அந்த ஒரு கேள்வியை சொன்னீர்கள். வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் மொத்தம் 33,773 படகுகள், அது அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்திருக்கிறது. மீனவர்கள் தற்பொழுது கடலுக்குள் இல்லை, எல்லோரும் 33,000 பேரும் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆகவே அவரெல்லாம் பத்திரப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் 3 தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அது போக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் நீச்சல் தெரிந்தவர்கள் தண்ணீரில் விழுவதை காப்பாற்றுவதற்கு வசதியாக நீச்சல் தெரிந்தவர்கள் 19,547 பேரும், மரம் அறுக்க தெரிந்தவர்கள் 15,912 பேரும், பாம்பு பிடிப்பவர்கள் 3,117 பேரும், கால்நடைகள் பாதுகாப்புக்காக 19,535 பேரும், ஆக 1,05,000 பேர் இன்றைக்கு தன்னார்வலர்கள் கண்டறியப்பட்டு இந்த பணியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் அந்த பணிகளை நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம். இது போக இந்த தரவை எங்கெல்லாம் தண்ணீர் பாதித்திருக்கு என்பதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அடுத்த தரவை வெள்ளம் வருகிற நேரத்தில்
இதுபோன்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியின் விளைவாக நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம். எதிர்காலத்திலே இதுபோல இல்லாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். தமிழகத்தின் கடற்கரை ஓர பகுதிகளில் ஏறத்தால் 425 இடங்களில் எச்சரிக்கை மணி வைத்திருக்கோம், அலாரம் அங்கே எச்சரிக்கை கருவி வைத்திருக்கிறோம். இங்கே இருந்து பேசினாலுமே அங்கே கேட்கும். புயல் மழை அதிகமாக பெய்யும் என்று சொன்னால் சைரன் கொடுக்கக்கூடிய அந்த வசதியும் இதுவரைக்கும் கிடையாது. இப்போ தான் அந்த வசதியெல்லாம் வைத்திருக்கிறோம். அது இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். நேற்றைய தினம் மட்டும் இறப்பு திருவாரூர், கிருஷ்ணகிரி, மதுரையில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். கால்நடைகள் 94 இறந்திருக்கிறது. குடிசைகள் வீடுகள் என்று சொல்லி 950 வீடுகள் குடிசைகள் இடிந்திருக்கிறது. அதற்கு வேண்டிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். இருக்காங்க 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 இருக்குது அந்த 100 7 மாவட்டத்தில் செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 100 நிவாரண முகாம்களில் 3,154 பேர் தங்க வச்சுருக்காங்க. ஏற்கனவே அந்த சென்னை லிஸ்ட்டும் கூட சொல்லியிருக்கோம். வெளி மாவட்டங்களில் மலைவீர மாவட்டங்களில் 100 முகாம்களில் 3,154 பேர் தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவு வசதியெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். சென்னையில் 16 இடத்துல வந்து சுரங்கப்பாதையில் தண்ணி இருந்தது, 15 இடத்துல தண்ணியை நீக்கிட்டோம். இன்னும் ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, அதுக்கு வேண்டிய வேலையை பார்த்துட்ருக்காங்க. இல்லை தண்ணி தேங்குகிற இடத்துல பூரா இப்போ தயாராக வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவர்ஃபுல் மோட்டார்ஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாளைக்கு மழை, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு மழை பெஞ்சால் எங்கெங்கே தண்ணி தேங்குங்கிறத நகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியும். அங்கெல்லாம் வந்து தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கூடுதலாக பவர்ஃபுல் பம்ப்ஸ், சின்ன 10 ஹெச்பி இல்லாமல் 20 ஹெச்பி, 25 ஹெச்பி என்று சொல்லி பவர்ஃபுல் மோட்டார்ஸ்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வேண்டிய வேலையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குறிப்பாக மரங்கள் விழுந்தால் அதை அறுக்கிறதுக்கும் போக்குவரத்தை சீர் செய்கிறதுக்கு வேண்டிய அந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பொதுவாக நேற்று வேளச்சேரியில் நான் காபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ வேளச்சேரிக்காரங்க தற்செயலாக காபி கடைகளை பார்த்து பேசுனாங்க. இதுவரைக்கும் வேளச்சேரியில் முழங்கால் அளவு தண்ணி இருக்கும் சார், இந்த மட்டும்தான் சார் வேளச்சேரியில் தண்ணி இல்லாமல், முழங்கால் தண்ணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை சாதாரண மக்கள் பாராட்டுகள் அளவுக்கு தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இன்னும் அதில் பாராட்டுகள் அளவுக்கு நிச்சயமாக எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். படகு தானே சார், படகு சின்ன படகுலாம் சேர்ந்து போட்டு சின்னதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 33,773. வங்கக்கடல் பகுதிக்கு போனது மட்டும், அரபிக்கடல் தனி, வங்கக்கடல் போனது மட்டும். இதுவரைக்கும் 45 பேர்லையும் அந்த 23 பேர் இதுக்கு போயிட்டாங்க, ஆந்திரா போயிட்டாங்க, மிச்ச பேர் நமக்கு வந்துட்டாங்க. 45 பேர் வர வேண்டியது இருக்கா, பாக்கி இல்லை. மின்வெட்டுலாம் உடனுக்குடனே சரி செஞ்சுட்டு தான் இருக்கோம். மின்வெட்டு வந்து பெரிய அளவில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் கம்ப்ளைண்ட் வர்றதை உடனுக்குடனே நாங்கள் அட்டன் பண்ணுறோம், நகராட்சிக்கு சொல்கிறோம், மின்சார வாரியத்துக்கும் சொல்கிறோம், சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு துறை அதிகாரி இங்கே இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி அவங்களும் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய மழை வரும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம எவ்வளோ வேகமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதோ அதை தான் நம்ம பாராட்டு சார். சிரமங்கள் இல்லாமல் எப்படி மழை பெய்யும் போது சிரமங்கள் இருக்கத்தானே செய்யும். அந்த சிரமத்தை நாங்கள் எப்படி அதை நாங்கள் மீட் அவுட் பண்ணுறோம்ங்கிறதா கட்டாயம். நிச்சயமாக வந்து முதலமைச்சர் வந்து இந்த வாரம் இப்போயே வர சொல்லி பேசி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. கால்நடைகள் வந்து நேற்று மட்டும் இறந்தது 94. இல்லை, நமக்கு தேவை இருந்தால் நமக்கு வந்து ஹெலிகாப்டர் இதெல்லாம் கேட்டிருக்கோம். நமக்கு இப்போ எல்லாம் மீட்பு படையும் நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு மீட்பு படை தயாராக இருக்குது, போட் ரெடியாக இருக்குது, போலீஸ் ரெடியாக இருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் ரெடியாக இருக்காங்க,
தேசிய மீட்பு படையும் நம்ம மீட்பு படையும் தயாராக இருக்கு. இவங்கெல்லாம் பற்றாக்குறை இருந்து மழை பெருசாக பெஞ்சு ஹெலிகாப்டர் உதவியெல்லாம் வேணுங்கும் போது இராணுவம் அந்த இராணுவ ஹெலிகாப்டர்லாம் நம்ம வாங்குறதுக்கு வேண்டிய வேலையும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். தேவை இருந்தால் எவ்வளோ அனுப்புறையே இருக்காங்க. தேவை இருந்தால் நம்மகிட்டே ஆள் இருக்கல, நம்மகிட்டே ஆள் இருக்காங்க, நம்மகிட்டே ஆள் இருக்காங்க. தேவை எவ்வளோ இருக்கோ அந்த தேவை கேட்டால் கூட நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். முதலமைச்சர் வந்து இதில் தாராளமாக இருக்காங்க. எந்த காரணம் கொண்டும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுல முதலமைச்சர் எச்சரிக்கையாக இருக்காங்க. அதனால் நாங்கள் அந்த வேலையில் உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ சென்னையிலேயே இதுவரைக்கும் இவ்வளோ ஆஃபீஸர் போட்டதில்லை, மொத்தம் 19 பேர் போட்டிருக்கோம். செம்பரம்பாக்கம் இது ஏரியை திறக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்காங்க. தண்ணியை வந்து இரவில் திறக்கக்கூடாது, பகல்லாம் திறக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச மட்டும் அறிவிப்பு இல்லாமல் ஏரிகளில் தண்ணி திறக்கிற இருக்கக்கூடாதுங்கிறதையும், கரையோர மக்களுக்கு தவறு இல்லாமல் ஏரியில் தண்ணி திறக்கக்கூடாதுங்கிறதையும் முதலமைச்சர் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங்கில் இருக்காங்க, அவங்க ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாவட்டத்தை சென்னையில் சேர்ந்து போட்ட ஆளுக்கு அப்புறாம இங்கே இருக்க மாநகராட்சி அதிகாரிகளோடு சேர்ந்து இருக்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. பிற மாவட்டங்களுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, போயிருக்காங்க. கலெக்டர்ஸ் அங்கே இருந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. சென்னை வந்து நமக்கு ஒரு ஒரு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு இன்வால்வ் பண்ணால் பார்க்குறோம். கோஸ்டல் ஏரியா தான் ரொம்ப பாதிக்கும்னு எதிர்பார்க்குறோம். கோஸ்டல் ஏரியாவும் பார்க்குறோம். விழுப்புரம் ஏரியா கடலூர் எப்போயுமே மழை வந்தால் கடலூர் பாதிக்கும். அதுக்கெல்லாமே மானிட்டரிங் ஆஃபீஸர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட ஸ்பாட்டில் இருக்காங்க. எல்லாருமே கடற்கரை ஓரமாக இருக்க மக்கள் எல்லாம் வெளியேற்ற வேலையை கரெக்டாக பார்த்து வச்சுருக்கோம். முகத்துவாரங்கள் அடைக்காமல் தண்ணி உடனே மழை வந்தால் வெளியில் போகக்கூடிய அளவுக்கு நம்ம சென்னையிலையுமே 4 இடத்துலையுமே முகத்துவாரம் அடைக்காத அளவுக்கு நாங்கள் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கோம். நாங்கள் உடனே பார்க்க சொல்கிறோமா? இப்போ நீங்கள் தங்க சொல்லியிருக்கியே உடனே பார்க்க சொல்கிறோம். சாப்பாடுங்கிறதுமா எல்லாத்துக்கும் கொடுக்கும். தண்ணி இருக்கிறது கூட கொஞ்சம் டிலே ஆனால் கூட சாப்பாடு விஷயத்தில் எங்கேயுமே நாங்கள் பஞ்சம் வைக்கலை. இல்லை இல்லை வரலாம். நீங்கள் சொல்கிறது இல்லைன்னு சொல்லலாம், அதை உடனே பார்க்க சொல்கிறோம். இந்த சாப்பாடு விஷயத்தில் எங்கேயுமே வந்து நாங்கள் குறை எங்கேயும் வச்சுக்கல. இல்லை, அந்தந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் ஜோனல் ஆஃபீஸர்ஸு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிற கருத்தையும் நாங்கள் உடனடியாக இப்போ நாங்கள் குறிச்சிக்கிட்டு உடனடியாக அந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸுக்கும் நாங்கள் சொல்லி கார்பரேஷன் கமிஷனருக்கும் கூட்டு சொல்லி அந்த வேலையை நாங்கள் பார்க்க சொல்கிறோம். ரைட் தானே? ரைட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.